Hello friends, welcome to Vijikumar Garden and Kitchen friends. In this video, we will talk about the Neela color sangupu. The Neela color sangupu is the same as the man color. என்னோட தோழி கொடுத்தது தாங்க அதன் மூலமா நான் வளர்த்தது தாங்க இது இது கூட தொட்டி அளவு பார்த்தோம்னா இவ்வளவு மாத்திர ஒரு தொட்டி இருந்தா போதுங்க இது வந்து ஒரு 10 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்ல தாங்க நான் வெச்சிருக்கேன் ரொம்ப அருமையா செடி வளருதுங்க கொடி வந்து இது வந்து கொடியா போகும்ன்றதால என்ன பண்ணோம்னா இதுக்கு தனியா கொடி வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணேன் எனக்கு வசதி கம்மிங்க கொடி எல்லாம் கொடுக்க கொடி பந்தல் அமைப்பலாம் போடுறதுக்கு இங்க இருக்கு பாருங்க இந்த பைப்பு தண்ணியோட பைப்புங்க டேங்க்க்கு போகும் அந்த தண்ணியோட பைப் பக்கத்துலயே வந்து இந்த செடியை வெச்சிட்டேன் இந்த பைப்பு புடிச்சிட்டே அப்படியே இது வந்து இந்த ஒரு இடத்துலயே வந்து இது மாதிரி நல்லா குண்டா அழகு அப்படியே அதே இடத்துல வளர ஆரம்பிச்சிச்சுங்க நானே இந்த இடத்துல அப்படியே சப்போர்ட் போட்டு விட்டுட்டேன் செடி நல்லா வளருதுன்னு சொல்லிட்டு இது வந்து சங்குப்பு வந்து இது ஃபர்ஸ்ட் ஒண்ணே இது பூக்கலங்க இப்போதைக்கு இது வந்து ஒரு 10 15 தடவை பூத்து இருக்குங்க ஒவ்வொரு தடவையும் பூக்குதுங்க பூ பூக்கும் போதெல்லாம் நல்லா இது மாதிரி ஒரு 10 இது மாதிரி வந்து 50 பூ 60 பூ போல பூக்குதுங்க பூத்து முடிச்சது என்ன ஆகுதுனா செடியில இருக்கிற இலை மொத்தம் இது மாதிரி ஆயிடுதுங்க இது மாதிரி கலர் வந்து என்ன ஆகுதுனா மொத்தம் வந்து அதுவே கொட்டிடுது கொட்டிட்டு மறுபடியும் என்ன வருதுன்னா அதிலிருந்து துளிர் வந்து மறுபடியும் அழகா இது மாதிரி பூ பூக்க ஆரம்பிக்குதுங்க இது ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்குங்க இந்த செடி ரொம்ப இது மாதிரி பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த செடியை வந்து இதுக்கு வந்து பராமரிப்பு நான் எதுமே பண்ணலங்க மண்ணுல வெச்சதோட சரி இன்னும் இதுக்கு வந்து நான் உரம் கூட கொடுக்கலங்க உண்மை சொல்லணும்னா மண் கலவையில வந்து மாட்டுச்சாணமும் மண்ணும் சேர்த்து வந்து மண் கலவையை ரெடி பண்ணி அதல விதை விதைச்சு விட்டதோட சரி இதுக்கு தண்ணி மட்டும் தான் கொடுக்கறேன் இது மாதிரி பூ வந்து கொத்து கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிக்குது இது மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கொத்து கொத்தா பூக்குங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுனா பூக்கள் பூக்கிறது வந்து நின்றுடும் நின்றுட்டு என்ன ஆகுனா செடியில் வந்து இலையெல்லாம் வந்து இப்படி ஆக ஆரம்பிச்சிடும் இதுமாரி மஞ்சளாக ஆகின பிறகு ஃபுல்லாக அந்த இலையெல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் வந்து அதுலேருந்து வந்து துளிர் வந்து மறுபடியும் இதே மாதிரி பூ வருது இதே மாதிரி தான் ரொட்டீனாக நடந்துட்டுருக்குங்க ஒரு 6 மாதம் இந்த செடி என்கிட்ட இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கீழேருந்து இது மாதிரி கொட்டிகிட்டே போதுங்க தெரியுதுங்களா மேலே போக போக அது மாதிரி நல்லா வந்து துளிர் வந்து வந்து செடி ரொம்ப நல்லா அருமையாக வளருதுங்க பூ ரொம்ப நல்லா கொடுக்குது இதோட இலையெல்லாம் வந்து இந்த மண்ணில் இதிலே கொட்டினதெல்லாம் வாரி வாரி நான் இதிலே போட்டதால இங்கே பாருங்கள் இதோட இலையும் அதோட காயெல்லாம் பாருங்கள் ஒரு நல்ல எவ்வளோ உரமாக மாறி இருக்கு பாருங்கள் பாருங்கள் இது இருக்கிறதெல்லாம் இந்த சுற்றில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாமும் வந்து நான் எடுத்து எடுத்து இதிலே போட்டு விட்டுருவேங்க நல்ல ஒரு எவ்வளோ நல்ல ஒரு உரமாக மாறி இருக்கு பாருங்கள் இதுக்கு செடிக்கு இதோட இலையும் இதோட காயும் வந்து இதுக்கு வந்து ஒரு உரமாக வந்து இது எவ்வளோ நல்லா பயன்படுத்திக்கிதுங்க பாருங்கள் செடி இதோட விதை இது தாங்க சங்குப்பூ செடியோட விதை இதை தான் பாருங்கள் விதைக்காக விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே ஒன்று ரெண்டு பாருங்கள் மூணு நாலு நிறையா வந்து விதைக்காக நான் விட்டு வச்சுருக்கேங்க இந்த விதை வந்து செடியில் நல்லா காஞ்ச பிறகு இதுமாரி காஞ்சிடும் விட்டு வச்சுருந்தேன் கவனிக்காம விட்டதால் வெடிச்சிருக்கு பாருங்கள் விதையெல்லாம் இதெல்லாம் காஞ்சி பிறகு எடுத்து சேர்த்து சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு சீசனுக்கு நமக்கு உதவியாக இருக்குங்க நம்ம செடி வந்து விதை மூலமாக வளர்த்துக்கலாம் நல்லா முத்திட்டு இருக்குது தொட்டதுமே வந்துடுச்சு கையோட இப்படி தாங்க ரொம்ப ஈஸியாக வந்து இதுக்கு உரம் வந்து நான் பெருசாக கொடுக்கலைங்க இந்த நீலக்கலை சங்கப்பூக்கு நான் தினமும் கொடுக்கறது வந்து தண்ணி மட்டும் கொடுப்பேங்க தினமும் ஒரு ஜக்கு தண்ணி கொடுப்போம் அவ்வளோதாங்க இது இவ்வளோ அழகாக பூ பூத்து எனக்கு இவ்வளோ அழகாக விதையெல்லாம் கொடுத்துருக்குங்க இந்த நீலக்கலை சங்குப்பூ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணி வளர்த்துக்கலாங்க உங்களுக்கு விதை கிடச்சிதுன்னா விதை மூலமாக இந்த செடியை வளர்த்து நீங்களும் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்